ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு பொருளியல் இருக்க அலகு 2ல் இருக்க கூடுதல் வினாக்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு, ரோம் லெட்டர் சரியான விடையை தேர்வு செய்க. உலகமயமாக்கல் என்ற சொல் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் வந்து தியோடோர் லெவிட். உலகமயமாக்கலின் 3 நிலைகளில் கீழ்கண்டவற்றில் தவறானது எது? ஆன்சர் வந்து கடைநிலை உலகமயமாக்கல். இடைப்பட்ட உலகமயமாக்கல் காலம் என்று அழைக்கப்படுவது எது? 16ஆம் நூற்றாண்டு. 1610ஆம் ஆண்டு புலிக்காட்டில் தொழிற்சாலையை நிறுவ யாரிடம் அனுமதி கேட்கப்பட்டது? ஆன்சர் வந்து சந்திரகிரி அரசர். இந்தியாவில் டச்சுக்காரர்களின் தலைமையிடமாக இருந்தது எது? ஆன்சர் வந்து புலிக்காட். பிரெஞ்சுக்காரர்களினுடைய தலைமையிடமாக இருந்தது எது? ஆன்சர் வந்து பாண்டிச்சேரி. இந்தியாவில் எத்தனை பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் உள்ளன? ஆன்சர் வந்து 15. காட் எனும் ஒப்பந்தம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆன்சர் வந்து 1947ஆம் ஆண்டு. டங்கல் வரைவுக்கு எப்போது ஒப்புதல் அளிக்கப்பட்டது? ஆன்சர் வந்து 15 ஏப்ரல் 1994. காட், அதாவது GATT என்ற சுற்று இறுதி சுற்று என்று அழைக்கப்பட்டது. ஆன்சர் வந்து 8வது. நெக்ஸ்ட்டு, உலக வர்த்தக அமைப்பில் தற்போதுள்ள உறுப்பினர் நாடுகளின் எண்ணிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 164 நாடுகள். உலக வர்த்தக அமைப்பினுடைய தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து சுவிட்சர்லாந்து. நெக்ஸ்ட்டு, செகண்ட் ரோம் லெட்டர் பார்க்கலாம். கோடிட்ட இடத்தை நிரப்புக. எல்பிஜி என்பது தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் எனப்படும். நெக்ஸ்ட்டு, உலகமயமாக்கல் என்பது உலக பொருளாதாரத்துற நாடுகளை ஒருங்கிணைப்பதாகும். உலகமயமாக்கல் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் தியோடோர் லெவிட். நெக்ஸ்ட்டு, உலகமயமாக்கல் 3 நிலையை கொண்டது. தொன்மையான உலகமயமாக்கல் என்பது உலகமயமாக்கப்பட்ட பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரத்தினுடைய ஆரம்ப வடிவமாகும். உலகமயமாக்கலினுடைய ஒரு முக்கிய ஆரம்ப கட்டமாக இஸ்லாமிய பொற்காலம் இருந்து வந்தது. 19ஆம் நூற்றாண்டின் உலகமயமாக்கலின் வருகை நவீன வடிவத்தை நெருங்கியது. இந்திய கலாச்சாரத்தை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் வழிகளாக வர்த்தக குழுக்கள் இருந்தன. இந்தியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் நம்பிக்கை முனை வழியாக புதிய கடல் பாதையை நிறுவியவர் வாஸ்கோடகாமா. இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களின் தலைநகரம் என்பது கொச்சினாகும். டிசம்பர் 31, 1600 அன்று கிழக்கு இந்திய கம்பெனிக்கு நிறுவனம் துவங்குவதற்கு எலிசபெத் ராணியால் பட்டயம் வழங்கப்பட்டது. 1693ஆம் ஆண்டு டச்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியை கைப்பற்றினர். பன்னாட்டு நிறுவனங்களை சர்வதேச நிறுவனங்கள் அல்லது பன்னாட்டு அமைப்பு எனவும் கூறலாம். அந்நிய செலாவணி கட்டுப்பாட்டு சட்டம் என்பது 1974 அன்று நடைமுறைக்கு வந்தது. அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் என்பது பாராளுமன்றத்தால் 1999 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பாரத ஸ்டேட் வங்கியினுடைய தலைநகரம் மும்பை. 1947 23 நாடுகள் காட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. காட் மொத்தம் எத்தனை சுற்றுகள் பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து 8 சுற்றுகள். 8வது மற்றும் இறுதி சுற்றை உருகுவே சுற்று என அழைத்தனர். உலக வர்த்தக அமைப்பினுடைய தலைநகரம் ஜெனீவா சுவிட்சர்லாந்து ஆகும். ட்ரிப்ஸில் 7 பகுதிகள் வந்து உள்ளடக்கியுள்ளது. நெக்ஸ்ட்டு, தேர்ட் ரோம் லெட்டர் பொறுத்துக பார்க்கலாம். போர்ச்சுகீசியர்கள், ஆன்சர் வந்து கோலிகோட். 2வது, டச்சுக்காரர்கள், ஆன்சர் வந்து புலிகாட். 3வது, பிரிட்டிஷ் நிறுவனம், ஆன்சர் வந்து எலிசபெத் ராணி. 4வது, டேனிஷ் நிறுவனம், ஆன்சர் வந்து ட்ராங்கு பாறை. நெக்ஸ்ட்டு, 5வது, பிரெஞ்சுக்காரர், ஆன்சர் வந்து பாண்டிச்சேரி. நெக்ஸ்ட்டு, செகண்ட் ரோம் லெட்டர் பஜாஜ், ஆன்சர் வந்து பூனா. நெக்ஸ்ட்டு, இன்ஃபோசிஸ், ஆன்சர் வந்து பெங்களூரு. நெக்ஸ்ட்டு, டிவிஎஸ், ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சென்னை. நெக்ஸ்ட்டு, பாரத ஸ்டேட் வங்கி, ஆன்சர் வந்து மும்பை. நெக்ஸ்ட்டு, பாரத் ஏர்டெல், ஆன்சர் வந்து புதுடில்லி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.